மாண்புமிகு சொல்லிட்ட மாண்புமிகு இதய டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கூட்டப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையிலும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் தலைமையிலும் இன்றைக்கு நடைபெற்று அதிலே அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்றைக்கு கலந்து கொண்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய சட்டமன்றம் கூடுகின்ற நிலையில் ஜனநாயக மாண்புகள் எப்போதுமே நம்முடைய மாண்புமிகு இதய டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது ஜனநாயக மாண்புகள். அது சட்டமன்றம் என்கின்ற அடிப்படையிலே ஒரு தூணாக இருக்கின்ற நிலையில் அந்த மாண்புகள் காப்பாற்றுகின்ற ஒரு நிலைதான் நம்முடைய மாண்புமிகு அம்மா அவர்கள் எப்பொழுதுமே அதை வந்து முழுமையின் அளவிற்கு வந்து சட்டமன்ற மரபுகளை காப்பாற்றினார்கள். எனவே அந்த அடிப்படையிலே சட்டமன்ற மரபுகள் ஜனநாயக மாண்புகள் காப்பாற்றப்பட வேண்டும். எனவே ஜனநாயக முறைப்படி எல்லோருமே அவர்களுடைய அந்த சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிரச்சனைகள் மற்றும் அம்மாவுடைய அரசனுடைய சாதனைகள் எல்லாம் எடுத்து ஏம்பும் இடமாக ஒரு தளமாக இருக்கின்ற காரணத்தினால் ஜனநாயக மாண்புபடி அது எடுத்துரைக்கப்படும் என்கின்ற அந்த கருத்தெல்லாம் வலியுறுத்தப்பட்டது. அதாவது அதனால் வந்து ஒரு இம்பேக்டும் இருக்காது. நாம் ஒருவர் நமக்கு ஒருவர் கதை தான் அது. அதனால் வந்து முழுமையின் அளவிற்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய மாண்புமிகு அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் எடுத்து சொன்னது போல் கழகமும் சரி ஆட்சியும் சரி நூறாண்டு காலம் தலைக்கும் ஓங்கும் வளரும். எனவே இந்த இயக்கத்தை யாராலும் அசைக்கவும் முடியாது ஆட்டவும் முடியாது. எனவே ஆட்சி இன்றைக்கு அம்மாவுடைய அரசு என்பது சிறப்பான முறையிலே இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே யார் நினைத்தாலும் அதாவது ஒரு திரு ஸ்டாலினோ திரு தினகரன் நினைத்தாலோ கூட முழுமை அளவிற்கு அம்மாவுடைய அரசை எந்த விதத்திலும் வந்து ஒரு கவிழ்க்கவோ இல்லை ஆட்சிக்கு ஒரு ஊர் விளைக்கின்ற செயலோ நிச்சயமாக எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் அவர்கள் எடுப்பதற்கு அதில் வந்து ஒரு முகாந்திரம் இல்லை. ஏனென்று சொன்னால் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் முழுமை அளவிற்கு ஒற்றுமையோடு இருந்து அம்மாவுடைய அரசு இந்த ஐந்தாண்டு காலம் 2021 மட்டுமல்ல எதிர்வரும் காலங்களிலும் கூட அம்மாவுடைய அரசு தொடர வேண்டும் என்ற வகையில்தான் முழுமை அளவிற்கு இன்றைக்கு எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து அம்மாவுடைய அரசை இன்றைக்கு வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றோம். இப்போ மொத்தம் வந்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு செல்லூர் ராஜ் அவர்கள் சபரிமலை மாண்புமிகு உறுப்பினர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சபரிமலை சென்றுள்ளார்கள். அதே போன்று மாண்புமிகு செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு அவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி பாஸ்கரன் அவர்கள் இரண்டு அமைச்சர்களும் வந்து வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களுடைய அரசு நிகழ்ச்சி பிறந்தநாள் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்றனர். திரு அப்பிரபு கள்ளக்குறிச்சி தனி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஆ பிரபு அவர்களும் அதேபோன்று பூம்புகார் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு எஸ் பவுன்ராஜ் அவர்களும் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர் சபரிமலை சென்றுள்ளார்கள். அதே போன்று விபி சிவசுப்பிரமணி விசி ஆறுகுட்டி அதாவது கவுண்டர் மாநிலம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு விபி சிவசுப்பிரமணி அவர்கள் இரண்டு பேருமே வந்து மருத்துவமனையில் இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் தங்களுடைய வரையலமை குறித்து அந்த கடிதம் கொடுத்திருக்கின்றார்கள். எனவே மொத்தம் 104 சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது கலந்துள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதானே.